ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மாசான மூன்று சாதனைகளை செஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஓட விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகள் மோதின மூன்றாவது ஒரு நாள் போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்திலிருந்தே அதிரடியா விளையாண்டாங்க. மழை இடையில குறுக்கிட்ட காரணத்தினால ஆட்டம் 35 ஓவரா குறைக்கப்பட்டுச்சு. இதுல வெஸ்ட் இண்டீஸ் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு கலந்திருந்த இந்திய அணி துவக்க வீரர்களா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 10 ரன்களிலும், சிகர் தவான் 36 ரன்களிலும், இளம் வீரரான ரிஷப் பந்த் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியிட்டாங்க. இதன் பிறகு ஜோடி சேர்ந்த இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் மற்றொரு இளம் வீரரான ஸ்ரேயஸ் அய்யர் இவங்க இரண்டு பேரும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சி சென்றாங்க. கடைசி நேரத்துல ஸ்ரேயஸ் அய்யர் 65 ரன்கள் ஆட்டம் இழக்க இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 99 பந்துகளில் 114 ரன்கள் எடுத்து நாட் அவுட்ல இருந்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சாரு. அதே போல கேதர் ஜாதவும் 19 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. இதன் மூலமா இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான முறையில வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில விராட் கோலி சூப்பரான மூணு சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டில் அதிக சதங்கள் அடித்த வீரர்களோட பட்டியலில் தற்போது விராட் கோலி முதலிடத்தில் இருக்காரு. இவர் 4 சதங்கள் அடித்து தற்போது இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்காரு. 2nd இடத்துல ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பேட்ஸ்மேனான மேத்யூ ஹைடன் 3 சதங்கள் அடிச்சும் 2nd இடத்துல இருக்காங்க. இவங்க கூட தென்னாப்பிரிக்க அணியின் பேட்ஸ்மேனான ஹசிம் மம்லா மற்றும் இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோ ரூட் இவங்க இரண்டு பேரும் தலா 3 சதங்கள் அடிச்சு 2nd இடத்தை பகிர்ந்திருக்காங்க. அதே போல சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் கேப்டனா இருந்து அதிக சதங்கள் அடிச்ச வீரர்களோட பட்டியலில் தற்போது முதல் இடத்துல ரிக்கி பாண்டிங் இருக்காரு. இவர் கேப்டனா இருந்து 220 இன்னிங்ஸ்ல 22 செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு. அதே போல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த போட்டியில செஞ்சுரி அடிச்சதன் மூலமா 76 இன்னிங்ஸ்ல கேப்டனா இருந்து 21 அண்டர்களை அடிச்சு 2nd இடத்தை பிடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சதத்தை அடிச்சார் அப்படின்னா விராட் கோலி ரிக்கி பாண்டிங்கோட சாதனையை சமன் செஞ்சுருவாரு. விரைவிலேயே அது நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததா, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஒரு அணிக்கு எதிராக அதிக சதங்கள் அடிச்ச வீரர்களோட பட்டியலில் தற்போது விராட் கோலி முதல் இடத்துல இருக்காரு. இவர் 35 இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக மட்டுமே 9 சதங்கள் அடிச்சிருக்காரு. அதே போல சச்சின் டெண்டுல்கர் 70 இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 9 சதங்கள் அடிச்சு இவங்களோட முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்த இடத்துலயும் விராட் கோலி தான் இருக்காரு. 35 இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 8 சதங்கள் அடிச்சிருக்காரு. அதே போல 46 இன்னிங்ஸ்ல இலங்கை அணிக்கு எதிராக 8 சதங்கள் அடிச்சிருக்காரு. அதற்கு அடுத்த இடத்துல 80 இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் 8 சதங்கள் அடிச்சு அவரும் 2nd இடத்துல இருக்காரு. தன்னுடைய சர்வதேச ஒருநாள் போட்டிகள் வரலாற்றுல 43rd ஒருநாள் சதத்தை அடிச்ச விராட் கோலி இன்னும் அடுத்தடுத்த போட்டிகள்ல பல சாதனைகளை செய்ய காத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.